லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இல்லை, நாளைக்கு 3 கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது 94 இடங்களில். உத்தரப்பிரதேசம் கள நிலவரம் இன்றைக்கு மோடி அவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மீண்டும் ராமர் கோயில் அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. ராமர் கோயிலில் திறப்பில் கலந்துக்கிட்ட அவர் மீண்டும் ராமர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணி அங்கிருந்து ஒரு ரோட் ஷோவை ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து சில நாட்களாக இஸ்லாமியர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை காங்கிரஸை நோக்கி குற்றச்சாட்டுகளாக வைத்த பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் ராமர் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ராமர் கோயில் விவகாரம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் யுக்திக்கு தோல்வியை தந்த ஒரு யுக்தி என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், ராமர் கோயில் திறப்பதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல எதிர்ப்பு அலைகள் இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்வதை விட, மோடி இந்த ராமர் கோயில் திறப்புக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்ட போகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அவரே இருந்தார். ஆனால் ராமர் கோயில் திறப்பு என்பது, அதனுடைய வீச்சு என்பது குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய பகுதியை தாண்டி வேறு எந்த இடத்திற்கும் சென்று சேரவும் இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு எந்த வகையிலும் பலன் தராது என்பதையும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மோடி விடுவதாக இல்லை. திடீரென இப்போது அவருக்கு ராமர் பாசம் வந்திருக்கிறது. இங்கே ஒரு பேரணியை துவங்குவதற்கு முன்பாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டு அவர் பேரணியை துவங்கி இருக்கிறார் என்பது ஆச்சரியத்திற்குரிய செய்தி அல்ல. வட மாநிலத்தில் அல்ல, தென் மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் கூட நாம் இதே காட்சிகளை பார்க்க முடியும். வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு வந்து மும்மத வழிபாட்டு தலங்களுக்கு, அதுல ஒரு சின்ன வேறுபாடு, இவர் இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு மட்டும் சென்று விட்டு இப்போது பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். ஆனால் மற்ற வேட்பாளர்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலே மும்மத வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று விட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மோடிக்கு கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் பயத்தை காட்டியிருக்கிறது. அவர் தூக்கத்தை துளைக்க செய்கிற வேலையை உத்தரப்பிரதேசம் செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது கூட இந்த பேரணி அவர் எதிர்பார்த்த வகையில் திருப்தி அளிக்கக்கூடிய பேரணியாக அமையவில்லை என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்துகிறது. ரஜபுத்திரர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சியின் காரணமாக 11 மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, அதிலும் குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய உத்தரப்பிரதேசம் வரை இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் இவர்களுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவு, இவை எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காலம் திருப்பி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரியங்கா காந்திக்கு கிடைத்திருக்கிற அமோக வரவேற்பு மோடிக்கு கிடைக்கவில்லையே. பிரியங்கா காந்தி யார்? அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அடையாளப்படுத்தப்படுகிறாரா என்று கேட்டால் இல்லை. ராகுல் காந்தி போல பிரதமராக வருவார் என்று ஆளுடம் கணிக்கப்படுகிறாரா என்று கேட்டால் இல்லை. சோனியா காந்தி அம்மையாரினுடைய புதல்வி, ராகுல் காந்திக்கு சகோதரி, காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த ஒரு முகமாக காட்சியளிக்கக்கூடியவர் தான். அவர் இன்னும் ஐடென்டிக்கல் ஃபிகராக கூட அரசியலில் பரிணமிக்க துவங்கவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். நெடுங்கால காங்கிரஸ் கட்சியினுடைய பயணத்தில் பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கிற அந்த செல்வாக்கு, அந்த முகம், முகவரி இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட பிரியங்கா காந்திக்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 40% கூட்டம் தான் மோடிக்கு கூடியிருக்கிறது என்று சொன்னால் மோடி உண்மையிலேயே செல்வாக்கை இழந்து விட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றையெல்லாம் ஒரு புறத்திலே வைத்துவிட்டு இன்னொரு புறத்திலே ராமர் கோயில் விவகாரத்தில் மோடிக்கு ஏற்பட்ட பின்னடைவை மீண்டும் ராமர் கோயில் வணக்க வழிபாட்டின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் என்று மோடி நம்பினார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவு அலைகளையும் அவர் இழக்க நேரிட கூடிய ஒரு சூழலில் மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், நீங்கள் எதை சொல்லி ராமர் கோயிலை திறந்தீர்களோ, எதை சொல்லி இந்துக்களினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அவையெல்லாம் இப்போது எந்தவித பயனும் உங்களுக்கு தராமல் பேக்ஃபயர் ஆகியிருக்கு, பொலிட்டிக்கலி பேக்ஃபயர் ஆகியிருக்கு என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டா, நீங்க ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்தி விட முடியும் என்று நினைத்தீர்கள். ஆனால் ராமர் கோயில் திறப்பதற்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தந்தீங்களா? ரஜினிகாந்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க,
திரைத்துறையில் பரிணமிக்கக்கூடியவர்களுக்கு 1,000 கோடியை உங்களுக்கு முதலீடாக தருவதற்கு முதலீடு என்று சொன்னால், தேர்தல் பத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கு, நீங்கள் கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த அரசை பயன்படுத்தி கொண்டு, இந்த அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு கார்பரேட் நிறுவனங்களை வளர்ப்பதற்கு பாடுபடுகிறீர்களோ, அந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய அம்பானி அதானி போன்ற முதலாளிகளுக்கு அந்த கோயில் திறப்பு விழாவிலே முதல் மரியாதை தரப்பட்டது, அவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சராசரி இந்துவுக்கு நீங்கள் வாய்ப்பை தந்தீர்களா? இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்ததற்கு பிறகு இப்போது மீண்டும் நீங்கள் ராமர் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். இது எந்த வகையிலும் பயன் தர போவதில்லை என்பதை தாண்டி மோடிக்கு ஒருவித அச்ச உணர்வு வந்துவிட்டது என்பதையெல்லாம் கடந்து இப்போது மோடி தோல்வி முகத்தில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டு, வேறு ஏதாவது வழியில் நாம் வெற்றியை பெற்றுவிட மாட்டோமா என்கின்ற அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்றுதான் நான் மீண்டும் இவர் தூசி தட்டி இருக்கிற விவகாரத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறேன். மோடி அவர்களை தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீதும் ராகுல் காந்தி மீதும் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்தியா கூட்டணி என்பதே ஒரு மோசடி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே ஊழல் நிறைந்தவர்கள், இது வரைக்கும் பிரதமர் மோடி மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் வந்து காஷ்மீரில் இருக்கிற 370 பிரிவை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க, அது வந்து நடக்காது, காங்கிரஸும் ஆட்சிக்கு வராது, அந்த 370 பிரிவை திரும்ப கொண்டு வர முயற்சியும் வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா யாருக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்கிற கேள்விக்கு அமித்ஷா தான் பதிலளிக்க வேண்டும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களா? ஆர்டிகல் 370 அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை மீண்டும் அமல்படுத்துவதற்கு காங்கிரஸ் முனையும் என்று சொன்னால், ஆம், காங்கிரஸ் அதற்குத்தான் முனையும். ஜவஹர்லால் நேரு தானே இவை இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லி சமரசத்துக்கு அடிக்கோள் நாட்டினார். அதன் அடிப்படையில் தானே சிறப்பு அந்தஸ்து அவர்களுக்கு தரப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அந்த உரிமையை பறிக்கிற வேலையை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் பறித்திருக்கிற உரிமையை மீண்டும் தருவதற்காகத்தான் காங்கிரஸ் தலைமையிலான அல்லது காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுதானே நிதர்சனமான உண்மை. அதை இன்றைக்கு நம்முடைய பிரச்சாரத்தையே அமித்ஷா முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அமித்ஷாவுக்கு உண்மையிலேயே நன்றி தெரிவிக்க வேண்டும் ஒரு புறத்திலே. இன்னொரு புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஊழல் கரைபடியாத பிரதமர், எதிர்த்தரப்பிலே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். யார் ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்திருப்பவர்கள் நீங்கள் பட்டியல் போட முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலை காரணம் காட்டுவீர்கள், ஹேமந்த் சோரனை நீங்கள் காரணம் காட்டுவீர்கள், தமிழ்நாட்டிலே அண்ணன் செந்தில் பாலாஜி போன்றவர்களை நீங்கள் காரணம் காட்டுவீர்கள். இவையெல்லாம் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்று சொல்லி அந்த வழக்கிலே குற்ற தண்டனை பெற்று ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு சென்று விட்டு மீண்டும் வந்தார். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து விட்டு மீண்டும் வந்த தலைவர்கள் யாராவது இந்த தரப்பிலே இருக்கிறார்களா? அப்படி ஒரு தலைவரையாவது நீங்கள் காட்ட முடியுமா? இல்லை. இன்னொரு புறத்திலே நீங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு பிம்ப கட்டமைப்பை ஏற்படுத்தினீர்களே, குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் ஊழல் பேர்வழிகள் தான் என்பதை மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் அரங்கேற்றி இருக்கிற நாடகங்கள் எல்லாம் இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இன்னுமா நீங்கள் அதே கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் உங்களால் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க முடிந்ததா ஒன்றிய அரசால்? அமலாக்கத்துறையால் அந்த கேஸினுடைய ட்ரையலை கூட கொண்டு வர முடியாம தடுமாறினீங்களே நீங்க. இப்போதும் நீதிமன்றத்தினுடைய காட்சிகள் உங்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹேமந்த் சோரன் விவகாரத்திலே அவருடைய ஜாமீன் மனு ஏற்கப்படக்கூடாது என்று நீங்கள் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் ஜாமீன் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்து விட்டார்களே, தேதியும் குறிப்பிட்டு விட்டார்களே, விரைவில் அவர் விடுதலையாவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. இதை விடவா வேறு ஒரு அவமானம் உங்களுக்கு வந்துவிட முடியும்? நீங்கள் சொன்னதையெல்லாம் நீதிமன்றங்கள் இப்போது மறுதளித்துக் கொண்டே வருகிறது. இன்னொன்று, ஊழல் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல கொள்ளைப்புற வழியாக பேரம் பேசி 1,000,000,000,000 ரூபாயை கொண்டு போய் ஜனநாயகத்தை பாழ்படுத்துவதற்கு, ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக மாநில கட்சிகளை நசுக்குகிற வேலைகளில் ஈடுபடுகிறார்களே, அதற்கு மிகப்பெரிய சாட்சி தானே மகாராஷ்டிர மாநிலம். அதற்காகத்தானே தன்னுடைய பாரத் நியாயா யாத்ராவினுடைய பயணத்தை மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தலைநகர் மும்பையிலே கொண்டு வந்து நிறைவு செய்தார் ராகுல் காந்தி. எதற்காக ராகுல் காந்தி அங்கே நிறைவு பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும்?
இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா? உங்களை தேர்ந்தெடுத்தது யார்? உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள், இவர்களுடைய மனநிலைக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் நடந்து கொண்டீர்களே, இதற்கெல்லாம் என்ன பின்புலமாக இருந்தது? பணம் தானே, பணத்தை கொடுத்துதானே நீங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கினீங்க. இப்ப கூட தேர்தலில் போட்டியிடுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை பணம் கொடுத்து சரி கட்டுகிற ஒரு கேவலமான இழிநிலை அரசியலை செய்து கொண்டிருக்கிறது யார்? பாரதிய ஜனதா கட்சி தானே. இதெல்லாம் யாருடைய பணம்? சாவர்க்கரும் கோல்வர்க்கரும் மூட்டை தூக்கி சுமந்து கொண்டு சேர்த்து தந்த சொத்தினுடைய வந்த பணமா அது? மாறாக பத்தாண்டு காலமாக இந்தியாவை சீரழித்து சிதைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து அந்த கார்பரேட்டுகளிடமிருந்து பெற்ற கையூட்டுகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது. இப்போது அதற்கெல்லாம் மேலாக கடைசி கட்டத்தில் வந்து வேட்பாளர்களை விலைக்கு வாங்குகிற வேலையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் ஊழல்வாதிகள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவில்லையா? இந்த கேள்வியை மக்கள் கேட்க மாட்டார்களா? உண்மையிலேயே அம்பலப்பட்டு போனதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் எதிர் தரப்பில் இருப்பவர்களை நோக்கி குற்றம் சாட்டுவது என்பது இவர்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் பேச பேச அம்பலப்பட்டு போகிறார்கள் என்கிற உண்மை தெரியாமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரதமர் நிக்கிறதுக்கான தகுதி இந்தியா கூட்டணியில யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றார் அமித் சார். பிரதமர் ஆக இருப்பதற்கான தகுதி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருக்கும் உண்டு. யாருக்கும் இல்லை என்று சொல்கிற தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமராகிற தகுதி இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்திலே அவர்களுடைய ஆட்சி தானே, டெல்லியிலே அவர்களுடைய ஆட்சி தானே, அவர்களுடைய கட்சிக்கு கிடைக்க பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையில் தான் நீங்கள் குஜராத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மண்ணை கவுகிற நிலைமை உருவாகி போயிருக்கும். 20க்கும் மேற்பட்ட இடங்களை நீங்கள் இழந்திருக்க வேண்டிய காலமும் கட்டாயமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் நிலைமை என்னவாக இருந்தது? 20,000 60,000 80,000 வாக்குகள் வரை ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகள், நீங்கள் 10,000 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த தகுதி இல்லையா? ஏன் மம்தா பானர்ஜிக்கு அந்த தகுதி இல்லையா? ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரே, அவருக்கு அந்த தகுதி இல்லையா? ஏன் அகிலேஷுக்கு தகுதி இல்லையா? தேஜஸுக்கு தகுதி இல்லையா? இங்கே எல்லோரும் பிரதமராக தகுதி படைத்திருக்கிற தலைவர்கள் தான். இன்னொன்று நான் பெருமையா சொல்றேன் சார், தமிழ்நாட்டிலிருந்து திராவிட மாடல் அரசை நடத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற இடத்துக்கு வந்திருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர். எங்கோ ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள கனடாவுக்குள்ள ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த மாநகராட்சி அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால், அதற்கு அகரம் தீட்டியவர்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்கிற தகுதி உலக நாட்டில் யாருக்கும் இல்லை சார், நம்முடைய முதலமைச்சருக்கு தான் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, இங்கே செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களை வைத்துக் கொண்டு இன்ன பிற மாநிலங்களில் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிற அளவிற்கு இந்திய துணை கண்டத்துக்கே திசை காட்டுகிற இடத்துக்கு வந்து நின்றிருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர். ஏன் அவருக்கு தகுதி இல்லையா பிரதமர் ஆவதற்கு? ஆனா இங்க எல்லா தலைவர்களும் பிரதமராகிற தகுதியோடு இருக்கிறார்கள். அங்கே யாருமே பிரதமராகிற தகுதியோடு இல்லாத காரணத்தால் தான் மோடி பிரதமராக இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்களா இல்லையா? மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கா அவருக்கு? அவரால் எந்த திட்டத்தையாவது, புதிய திட்டத்தை எடுத்து வந்து செயல்படுத்துவதற்கான எந்த விதமான முன்னெடுப்பாவது அவரிடத்தில் இருக்கிறதா? இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு சார், நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கிற நாடு. இந்த நாட்டில் தேர்தலை கூட முறையாக நடத்த முடியாத ஒரு கேடுகட்ட பிரதமராக இந்த பிரதமர் இருக்கிறார் என்று உலக நாடுகள் எல்லாம் காரி உமிழ்கிற இடத்தில் இருக்கிறாரே, உங்கள் பிரதமருக்குத்தான் தகுதி இல்லை. உங்கள் பிரதமர் தான் தகுதியை இழந்திருக்கிறார். உங்கள் பிரதமர் வேட்பாளராக நீங்கள் காட்டுகிற அந்த மனிதர் தான் இவரா பிரதமர் என்று உலக நாடுகள் பார்த்து அச்சப்பட்டு வெட்கப்பட்டு இந்தியர்களை பார்த்து இழிவுபடுத்துகிற நிலைக்கு உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் தான் இருக்கிறார். மாறாக இந்தியா கூட்டணியில் அப்படி ஒரு நிலையே இல்லை. இங்கே எல்லோரும் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதி படைத்த தலைவர்களாக இருக்கிறார்கள். அதை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஜெயிக்க போறது நாங்க, வெற்றி பெற போறது இந்தியா கூட்டணி. வெற்றி பெற்றதற்கு பிறகு
பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் கூடி ஒருமித்த முடிவை எடுப்பார்கள். உங்களுக்கு என்ன கவலை? நீங்க ஏன் அச்சப்படுறீங்க? நீங்க வெற்றி பெற போறது இல்ல. உங்களுடைய வேட்பாளரை காட்டி, உங்களுடைய பிரதமர் வேட்பாளரை காட்டி உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறதா என்பதை நீங்கள் களத்தில் பாருங்கள். எதிர்தரப்பிலே பிரதமராவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று சொல்வதற்கோ அல்லது ஆராய்வதற்கான தகுதியோ பாரதிய ஜனதா கட்சியில் எவருக்கும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உத்தரப்பிரதேச கள நிலவரம் பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்குரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 7 கட்டங்களாக நடைபெறதில்ல, மே 20ஆம் தேதி அயோத்தியில தேர்தல் நடைபெறுது, கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி மோடி அவர்கள் நிற்கக்கூடிய வாரணாசி தொகுதியில தேர்தல் நடைபெறுது. இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி, அகிலேஷ் யாதவ் எல்லாமே சேர்ந்து 4 சீட்டை கைப்பற்றுவாங்க, 3 சீட்டு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாதிக்கும் பாதியாக கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அங்கே போட்டியிடுறாரு, பிரியங்கா காந்திக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அகிலேஷ் யாதவுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் ராமர் கோவிலிருந்து மறுபடியும் தனது பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்னு சொல்றாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உத்தரப்பிரதேச கள நிலவரத்தை? பாட்னாவில ஒரு மிகப்பெரிய பேரணியை தேஜஸ்வி நடத்தினாரா? அந்த பேரணியில் 40க்கு 40 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று தேஜஸ்வி அறிவித்தார். அந்த மேடையிலே அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி அறிவித்திருக்கிறார், பீகாரிலே 40க்கு 40 பெறப்போகிறோம் என்று சொல்லி, நாங்கள் 80க்கு 80 பெறப்போகிறோம் என்கிற உத்தரவாதத்தை இந்த மேடையில் வைத்துக் கொண்டு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு தருகிறேன் என்று அகிலேஷ் சொன்னாரா? நாம் அப்போதே லிபர்ட்டி தமிழ் வாயிலாக நானே உங்களிடத்தில் பேசினேன். அப்போது என்ன சொன்னேன்? 80 இடங்கள் கூடுதலாக 40 இடங்கள், 120 இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட இடங்களாக இந்த தலைவர்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணிக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னேன். தமிழ்நாடு கள யதார்த்தத்திலேயே 40 இடங்களில் வெற்றி பெறப் போகிறது என்று எல்லோரும் நம்பினார்கள். அதன்படியே முடிவும் வரப்போகிறது, தேர்தல் முடிவுட்டிருக்கிறது. உறுதியாக தமிழ்நாட்டில் 40 இடங்களை பெறப்போகிறோம். ஆனால் உத்தரவாதத்தை நாம் தரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வெற்றி என்பது நமக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் உத்தரவாதத்தை தருகிற இடத்திலிருந்து உத்தரவாதத்தை கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்னும் கூடுதலாக வெற்றியை தேட வேண்டிய ஓட்டத்தில் அவர்களை உந்தி தள்ள வேண்டுமே தவிர, நாங்கள் 40 பெற்றுவிட்டோம் என்கின்ற அந்த மமதை மற்ற தலைவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கவனமாக கையாண்டார் இந்த செய்தியை. ஆனாலும் இந்த 2 தலைவர்கள் தேஜஸ்வியும் அகிலேஷும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தார்கள். அந்த நம்பிக்கை உண்மையாகும் என்பதற்கான கட்டியம் கூறுகிற நிகழ்வுகள் தான் இப்போது உத்தரப்பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஸ்மிருதி இரானி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். முதல்ல இந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்னை எதிர்த்து நீ போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறாயா அமேதி தொகுதியில், நான் உன்னை வென்று காட்டுவேன். ஒரே ஒரு முறைதான் தம்மையார் ராகுல் காந்தியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, என்ன நேரடியாக எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாரான அந்த அம்மா தன்னை ஒரு எமர்ஜிங் போர்ஸாக நினைத்து கொண்டு ராகுல் காந்திக்கு எதிராக களமாடக்கூடிய தகுதி படைத்த ஒரே நபர் தான் மட்டும்தான், நான் ராகுல் காந்தியை மீண்டும் வீழ்த்துவேன் என்று நினைத்து கொண்டு அந்த அம்மையார் அந்த சேலஞ்சை விடுத்துட்டாங்க பொதுவுல. இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் ஒரு முறை லிபர்ட்டி தமிழ்ல தான் சொன்ன, மீண்டும் அதை நினைவுபடுத்துறேன். தமிழ்நாட்டுல ஜெயக்குமார் ஒரு சவாலை விட்டாரு நம்முடைய முதலமைச்சருக்கு. முதலமைச்சர், நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி என்ற என்னுடைய ஒரு தொண்டனை அனுப்பி உன்னை வீழ்த்துகிறேன் என்று சொல்லி வீழ்த்தினார். இப்போது என்ன நிலைமை, ரேபரேலியில் மீண்டும் அவர் களமிறங்கி இருக்கிறார். அது சோனியா காந்தி அம்மையார் வெற்றி பெற்ற தொகுதி. அமேதியிலே வேட்பாளரை அறிவித்து விட்டார். வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் பணிகளையும் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து விட்டது. இன்னொரு புறத்திலே ரேபரேலி தொகுதிக்கு அவர்கள் வருவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை கொடுத்தாரு ராகுல். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயநாட்டில் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. வயநாட்டில் அவருடைய வெற்றி என்பது 100 விழுக்காடு பதிவு செய்யப்பட்ட வெற்றியாக இருக்க போகிறது என்பது எல்லோருடைய நம்பிக்கை. எல்லோரும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடியும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். வயநாட்டில் அவர் ஜெயிச்சிருவாரு, அவர் கேரளாவுல வெற்றி பெற்று அதோடு நின்று விடுவார், இந்த பக்கம் தலை காட்ட மாட்டார் என்கிற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி நகர்ந்தது. ஆனா ரேபரேலி தொகுதிக்கு மீண்டும் வந்தார். எந்த ரேபரேலிக்கு? அந்த தொகுதி உருவான காலத்தில் தன்னுடைய பாட்டனார் ஃபெரோஸ் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதிக்கு, தன்னுடைய பாட்டியார் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அரசியலில் முகம் தந்த ரேபரேலி தொகுதிக்கு, இன்னும் கூடுதலாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது அந்த தலைமையின் மீது ஏற்பட்டிருந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக அந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறது என்று தார்மீகமாக அவர்கள் உணர்ந்ததன் அடிப்படையில் எந்த ரேபரேலியில் தொடர்ந்து களம் கண்டு வெற்றி வாகை சூடி வந்தார்களோ அதே தொகுதிக்கு மீண்டும் வந்திருக்கிறார். இப்போது மோடி தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். இவ்வளவுதான் அரசியல் சினாரியோ. இவர் வரமாட்டார்னு நினைச்சாங்க, வந்துட்டாங்க. பிரியங்கா காந்தி அம்மையாருக்கு கூட்டம் கூடுகிறது.
அகிலேஷினுடைய அன்றாட நடவடிக்கைகள், நாளுக்கு நாள் அவருடைய அந்த அரசியல் நகர்வு என்பது பாரதிய ஜனதா கட்சியை தூக்கம் தொலைக்க வைக்கிற வேலையை செய்கிறது. இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு காலையில ஒரு பிரதான தமிழ்நாட்டினுடைய நாளேதில் ரெண்டு செய்தி வந்திருக்கிறது. ரேபரேலியில இவருடைய மனுவை ரத்து செய்யணும், இவருடைய மனுவை ஏற்கக்கூடாது, வெளிநாட்டு பிரஜை நான் இந்தியாவினுடைய பிரஜை அல்ல என்று ராகுல் காந்தி பேசினாராம், அதை சொல்லி ரத்து செய்ய வேண்டுமா. வயநாட்டில் இப்பதானே சார் வேட்பு மனு தாக்கல் பண்ணி அவருடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் போட்டியும் விட்டு தேர்தலும் முடிவடைந்து விட்டது. அப்ப வயநாட்டுக்கு அது பொருந்தாதா? ஏன் வயநாடு தொகுதியில நீங்க போட்டியிட்ட போது இவ்வளவு பதறல? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர்கள் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்திலே. ஏன் வயநாடு தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது அவர் வெளிநாட்டு பிரஜை என்று அவர் பேசிய பேச்சு உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா? அப்போது நீங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யாமல் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து லேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று சொன்னவுடன் ஏன் பதறுகிறீர்கள்? உத்தரப்பிரதேசத்தில் சிங்கத்தின் குகை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்கள் குகையிலேயே நுழைந்து உங்கள் ஆட்டத்தை முடிக்கப் போகிறார் ராகுல், அதனால் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். இன்னொரு செய்தி தெரியுமா, அடுத்து அவரு சின்னவர் யோகி அவர் சொல்றாரு, அகிலேஷ் யாதவ் தீவிரவாத அமைப்புகள் நக்சல்வாரி அமைப்புகளை எல்லாம் தடை செய்ததை எல்லாம் நாங்க வந்து நீக்கிடுவோம், நக்சல்வாரி அமைப்புகளின் சார்பில் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் என்று சொல்கிறார், எனவே இவர்களை வெற்றி பெற வைக்காதீர்கள் யோகி ஆதித்யநாத் பேசிய செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதான நாளிதழில் வந்திருக்கிறது. இந்த ரெண்டு செய்தியும் ஒரே பக்கத்தில் வந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க யாரு நக்சல்வாரிகள் யார் என்று முடிவு செய்வதற்கு அதிகாரம் நீங்கள் கையில் வைத்திருந்தால், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களோடு போராடுகிற மனித உரிமை ஆர்வலர்கள், மக்களோடு அன்றாட களத்தில் நிற்கக்கூடிய கள போராளிகள், இவர்களை எல்லாம் நக்சல்வாரி என்று முத்திரை குத்தி நீங்கள் சிறையில் அடைத்தீர்கள். அந்த அமைப்புகளை எல்லாம், மக்களுக்கான அமைப்புகளை எல்லாம் நீங்கள் தடை செய்தீர்கள். இப்போது அகிலேஷ் உங்களுடைய அடிமடியில் கை வைக்கிற வேலையை செய்திருக்கிறார். அந்த போராளிகளை எல்லாம் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். நீ யாரெல்லாம் நக்சலைட்டுன்னு சொன்னி அவனெல்லாம் மக்களுக்கானவன்டா, நான் மக்களுக்காக களத்தில் நின்றவர்கள் அவர்கள், எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பதட்டத்தை உங்களுக்கு கூட்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் நாங்கள் வந்து தடை செய்ததை எல்லாம் தடையை எடுத்து விடுவோம் என்று பேசுகிறார் என்று இப்போது நீங்கள் நீடிக்கண்ணில் வளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு யார் சமூக விரோதியோ அவர்தான் இந்த சமூகத்தினுடைய நண்பன் என்பதை நாடறியும். உங்களுக்கு யார் இந்த சமூகத்தினுடைய நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே சமூக விரோதிகள் என்பதையும் நாடறியும். ஹெச் ராஜா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய நன்மை செய்த சேவகர் என்று ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஹெச் ராஜா நம்மை பார்த்து தேச விரோதிகள் என்பார், நம்மை பார்த்து சமூக விரோதிகள் என்பார். ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு விரோதி யார் என்பதை தமிழ்நாடு கண்டறிந்ததா இல்லையா? அப்படி இந்தியாவும் கண்டறிகிற இடத்துக்கு வந்திருக்கிறது. எனவே ஒரு புறத்திலே அகிலேஷும் இன்னொரு புறத்திலே ராகுல் காந்தியும் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார்கள். யோகியும் மோடியும் இப்போது தூக்கத்தை தொலைத்துவிட்டு எதை செய்வதால் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு கணிசமான மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சிகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற பிரதான ஏட்டினுடைய இந்த இரண்டு செய்திகள் சாட்சி சொல்கின்றன. நன்றி தோழர், நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.